என்ன வரும்போதே கத்திட்டு வர சீக்கிரம் அனுப்பியா சரக்கு ஓட்டணும் டா நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு நீ வச்ச ஆள் கிடையாது வந்தா கம்முன் இருக்கணும் ஆ இந்த மொறுப்பெருப்புலாம் என்ன நோட் வாங்கும்போது எங்க போச்சு அப்ப வராத ரோசம் இப்ப வருதோ ஏய் நடக்கறதே வேற கம்முன் யோ மாசா மாசா கறிட்ட வந்து கறக்குறல அப்புறம் என்ன திங்க வந்து கூட்டி வந்தா என்ன சொல்லுங்க என்ன ஓவர சவுண்ட் ஓடுற அடிச்சு தோச்சு தொங்க விட்டு வஞ்சா இல்லம்மா அது பாய மூடி யாரையா இவ மேடம் என்னைய கேஸ் கஞ்சா வித்துதா மேடம் ரோட்ல ஓ கஞ்சா விக்கிற கம்யூனிட்டி நீ ஸ்டேஷன் குளிய வந்து நியாயம் பேசுறியா இனிமே வாயை திறந்து பேசுன கிழிச்சிடுவேன் கிழிச்சி போய் ஓர பண்ணிலடி என்ன ஏட்டையா இவளெல்லாம் பேச விட்டுக்கிட்டு அஞ்சலா நாத்தி சாசங்கள வந்து மஞ்சா கஷ்டப்படுற. யா மஞ்சே தாங்கல தெரியுமா? என்னது? அஞ்சலே நீ என்னஞ்சி எட்டி உட்கா. கொளஞ்சிரோம். அஞ்சலே உன்னை என்னஞ்சிலே எப்பலாம் வெச்சினுகன் தெரியுமா? அது உனக்கு வார்த்தையால சொன்னா புரியாது. பாட்டாவே பாடி காட்றேன். கண்டாங்கி கட்டியினே கஞ்சா வித்த பொண்ணே. கருவாடோ சுண்ட கஞ்சோ சொக்க தந்த பொண்ணே. ஏடியா தண்ணி குடுங்க அவனுக்கு தண்ணி 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 என்னடா பதராம குடுடா பதராம குடி பொறுமையா குடுடா பதராம குடிடா சொன்னா கேளுடா பொறுமையா குடுடா என்னடா இது ஒரே ரத்தக்கறையா இருக்கு அது பார்த்தா ரத்தக்கற மாதிரி தெரியலையே ரத்தக்கற நான் சொன்னா அப்புறம் என்னடா இது என் பொண்டாடி துப்புனா போயில ஏச்சி சார் அவ வெறி குண்டி வெறி சார் ஸ்டேஷன் குள்ள இருந்தா நான் பயந்துறேனா யாரா அது அந்த மதமுண்ட யானை என்ன பதம் பாக்குறதுக்குள்ள என்ன காப்பாத்துங்க சார் உள்ள வந்து உடைக்கடா உடனே நீ போல் டெஸ்ட் கொண்டு நான் பைந்துறேனா மாவனே நீ ராணத்துக்கு அப்ப நான் உட மாட்டேனா டேய் சேஷன் குளே வந்து அவன அடிக்க போற அப்படி என்ன பிரச்சனை பண்ணா நீங்க சும்மா இருக்க சார் அவன பத்தி ஒரு கொஞ்சம் கேளு எட்டேல பேசி ஏச்சு தெரிக்குது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன மரியாதை சார் இவன் இருக்கானே அப்படியே நடிப்பா சார் டேய் தாரிவியா தர மாட்டியா நான் உயிரே போனால் தர மாட்டேன் டேய் தாரிவியா தர மாட்டியாடா செத்தாலும் தர மாட்டேன்டா அம்மா தான் இத கேக்குதுல குடுத்து தொலைய வேண்டியதானே அத மட்டும் என்னால தர முடியாது சார் என்ன தர முடியாது கொஞ்சம் பொறுமா அப்படி என்னதண்டா கேக்குறா டைமஸ் கேக்குறா சார் டைமஸ் கேக்குறா டேய் இதாண்டா நல்ல சான்ஸ் பேசாம குடுத்துரு அட போங்க சார் டெய்லி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அவதான் காசு தரா அதுக்கே ஆபூச்சிங்க போலிருக்க அட து உன்னெல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லடா அடி நீங்க வர சார் இது கீழ தர மாட்டேடா போட்டு மிதி கால்ல நட்ட விட்டுனடா நேர்த்தமா ஏமா கட்டன புருஷனை பாடிக்கிற நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணுமாடா அவன் நைட்ல புருஷன் என்ன ராடி பண்றான் தெரியுமா ஏமா நீ என்னது அடிச்சாலும் உதைச்சாலும் உன்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்றான் பாத்தியா ஏமா கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் எங்க சார் கல் கிடைக்குது புல்லு தான் கிடைக்குது அதுவும் எல்லாம் டூப்ளிகேட் கேட்டிங்களா சார் கேட்டிங்களா அடிமா இல்ல சார் ஐயோ மாமா ஐயோ மாமா ஐயோ மாமா ஐயோ மாமா ஏய் ஏய் நிறுத்து பேசுற ஒபாமா கூப்பிடுற நான் எங்க சார் ஒபாமா கூப்பிட்டேன் ஐயாமா ஐயாப்பான்னு கூப்பிட்டேன் உங்க காருக்கு ஒபாமா ஒபாமான்னு கேட்டுக்கு அட விடுமா இந்த காலத்துல சில பொம்பளைங்களே குடிக்கறாங்க குடி வேண்டான்னு சொல்லல அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம அளவா குடிடா ஏய் இனிமே ஒழுங்கா இருக்கணும் புரியுதா சரிமா இனிமே ஏதாவது சேட்ட பண்ணனா இங்க கூட்டிட்டு வந்துரு நான் பாத்துக்கறேன் அப்படி கோச்ச கூடாத சொல்லோம் இனிமே நான் ஓவரா குடிக்க மாட்டேன் ஒரு கட்டி மட்டும் போட்டுக்கறேன் ஏதாவது சின்ன பெட்டி கேஸாவது கிடைக்கும் பார்த்தேன் ஆனா சிக்க மாட்டேன்து சரி ஃபீல் பண்ணாதீங்க ஏதாவது மாட்டோம் சார் காசு இரு நான் தரேன் அப்படியே கொடுத்துட்டாலும் வணக்கம் மாலி வணக்கம் டி வேணா மேனேஜர் இந்த சாங்க ரீமிக்ஸ் பண்ணி நம்ம படத்துல வச்சா எப்படி இருக்கும் ஜி சூப்பர் ஜி என்னடா சான்ஸ் இல்ல கரெக்ட்
இப்பெல்லாம் யா தம்பி சக்கர வாங்கி வா அம்மா ஜி சரனே ஒழுங்கான சினிமா எடுத்தா ஏன் பார்க்க மாட்டாங்க என்ன சொல்ற சான்ஸ் இல்ல இப்படி ஓசி இப்படி ஒரு நிமிஷம் கொடுங்க எடுங்க கேஸ் கடச்சிடுச்சு தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தம் அடிக்கிற பத்தவை அப்புறம் இருக்குடி உனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வைக்கிறேன் எப்படி நீ எப்படி ஜி சீக்கிரம் பத்தவை கதை வைட்டு அடச்சா புரொடியூசரே நம்ம கதையை கேட்டு மிரண்டாருன்னா பாத்துக்கியா அப்படியே ஜி சூப்பர் ஜி என்னடா நான் சொல்றது சான்ஸ் இல்ல அட போங்க ஜி சுத்த ரொம்ப சூரியானே இந்த வாட்டி மாட்டுடி நாலு டிவிடி பார்த்துட்டு படம் எடுத்துறாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லப்பா பத்தவை இததான் எதிர்பார்த்த சே எப்ப பத்தவைப்பான் சார் இந்த கதையை பழைய புரொடியூசர் ஓகே அப்படின்னா ஒழுங்க நம்மள எடுக்க விட்டுக்க மாட்டான் உண்மைதான் ஜி இந்த மேட்டரை குழப்பினதே அவரோட மச்சான் தான் ஜி கரெக்டா சொன்னீங்க போண்டாவையா குழப்பினது மச்சான் இல்லடி நீ தாண்டி ஆனா கடவுள் இருக்கானே கடவுள் இருக்கான் இல்லேன்னு சொல்லிட முடியாது ஒரு கதை படைச்ச இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்கல்ல வந்துட்டார்ல இன்னொரு புரொடியூசரு அப்பா தாங்களோட சாமி கொள்றானுங்களே இந்த படத்தை சிறப்பா எடுக்கிறோம் பிரிச்சு மேயிறோம் ஹாலிவுட் மேரல்ல வைக்கிறோம் ஜி இந்த கதையை நீங்க எடுத்தீங்கன்னா ஹாலிவுட்டியே அப்படி புரட்டி போடுவீங்க ஜி ஹாலிவுட்டியா உனால பிளேவுட்டியே பண்ண முடியாது ஓய் ஒவ்வொரு சீன் லைவா இருந்தா இப்படி இருக்கும் சீன்ஸ் லைவா இருக்கணும்னா ஸ்டேஷனுக்குள்ள போறோம் கரெக்ட் ஸ்டேஷனுக்குள்ள போறோம் சீனை பிடிக்கிறோம் ஜெயிச்சு காப்பிக்கிறோம் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ என்னடா சான்ஸ் இல்லனா ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ வந்தறேன் சார் வந்தறேன் ஒரு நிமிஷம் ஜி சூப்பர் குட்ல ஆர்பி சௌத்ரி சார் கூப்பிடுறாங்க வரேன் ஜி ஹலோ ஸ்டேஷன் உள்ள வர பயந்துகிட்டு இவன் மட்டும் நேக்கா தப்பிச்சிட்டானே பாத்தியா ஆர்பி சௌத்ரி சார் கருப்பா சேப்பான் கூட தெரியாது அப்பாயின்மெண்ட் அம்மா அப்பாயின்மெண்ட் கருப்பா சேப்பான் இவருக்கு மட்டும் தெரியுமா ஒரு நாட்டு கிடைச்சா போதும் அதுதான் இல்ல என்ன எவ்வளவு நேரம் டீ சாப்பிட்டு இருப்பீங்க நானும் அரை மணி நேரமா பாத்துட்டு இருக்கிறேன் சிகரெட்ட வைக்கிறான் எடுக்கிறான் தவிர சிகரெட்ட அடிக்கவே மாட்டான் அரை மணி நேரம் இல்லையா அஞ்சு மணி நேரம்னாலே அடிக்க மாட்டான் என்னங்க சொல்றீங்க எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன் வாங்க போலாம் போங்க நான் வரேன் சார் இவ்வளவு ரெஃபர் பண்ணுங்க சார் ஏன் இங்க பாருங்க சார் இன்ன அடிச்சிட்டான் சார் சார் இவ்வளவு தான் சார் நடிச்சா எல்லாம் உள்காயம் சார் இவன் மேல முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க ஏய் இன்னும் ரெண்டு நேரம் வந்துட்டு எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடுங்கிறீங்க இது என்ன எஃப்ஐஆர் சேத்திரமா நல்லா இருக்குல்ல சான்ஸ் இல்ல சச்சங் சார் வணக்கம் சார் என்ன பண்ற சினிமாவில் நான் டைரக்டர் இருக்கேன் சார் இருந்துட்டு போ அது இல்லை சார் நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் தபார் அதெல்லாம் இங்கே எடுக்க முடியாது முதல்ல வெளியே போ அது இல்லை சார் நான் எடுக்க போகிற படம் யதார்த்தமாக வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சேகரிக்கணும் என்னது கேசரி செய்ய இல்லை சார் சேகரிக்கணும்னு தமிழில் சொன்னேன் ஓஹோ சேகரிக்கணுமா அப்புறம் அதான் நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் சேகரிச்சுட்டு போவோம் ஜோ உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கையா ஆமாம் சார் பார்த்துருப்பீங்க மைண்ட்ல கொஞ்சம் ஓட்டி பாருங்க எங்க நீங்க கேட்ட தோசை இல்லையாக்கா நாலு இட்லி கெட்டி சட்னி தான் இருந்தது ஓ மை காட் யோ அவனா நீ ஆமா சார் இன்னும் டைரக்ட் ஆவலியா என்ன சார் பண்றது சினிமாவே ஒரு போராட்டம் தானே சார் இப்பதான் சார் என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு ப்ரொடியூசர் ரெடி சார் லொகேஷன் ரெடி ஆர்டிஸ்ட் ரெடி சார் ஆனா கதை தான் சார் அதான் சார் வந்தேன் சரி சரி யோ உன்ன மாதிரி ஒரு சில டைரக்டருங்க தாயா காவல்துறையை போட்டு சும்மா கிழி கிழின்னு கிழிக்கிறானுங்க சார் எல்லாத்தையும் எப்படி சொல்லாதீங்க சார் சினிமாவிலையும் நல்லவங்க இருக்கத்தான் சார் செய்யறாங்க இப்ப பாருங்க காவல்துறையில உங்கள மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்குது இல்லையா அது மாதிரி தான் சார் சினிமாவிலையும் சரி சரி ரொம்ப ஐஸ்ல வைக்காத ஏற்கனவே வேர்த்து விரித்து தான் வந்திருக்கேன் சரி சார் பெர்மிஷன் சரி இங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படி ஓரமா போய் உட்கார்ங்க நீங்க ரெண்டு யாரனு சொல்லுங்கப்பா சார் நாங்க ரெண்டு பேரும் புருஷம் மண்டாடிங்க சார் புருஷம் மண்டாட்டியா சார் எங்க டைவர்ஸ் வேணும் சார் ஐயா வாங்க ஐயா ஆ உட்கார் உட்கார் குட் மார்னிங் சார் என்ன கேஸ் டைவர்ஸ் கேஸியா டைவர்ஸ் கேஸா இவன் மேல எஃப்ஐஆர் போடணும் போட மாட்டேங்கிறார் சார் மோ நீ சொன்ன உடனே எஃப்ஐஆர் போறது இதுன்னு உங்க ஒப்ப விடா
என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போடுவோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எல்லாம் இவனால வந்தது சார். இது என்னாலயா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ சொல்லுமா. எங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு பாசமா இருந்தான், இப்ப டோட்டலா மாறிட்டான் சார். யாரு? நானா? ஆமா நீதான் சார். கல்யாணம் ஆகி 3 மாசம் வரைக்கும் நல்லதா சார் இருந்தான், இப்ப ஏன் இப்படி பண்ண சுத்தமா தெரிய மாட்டேங்குது சார். நீங்க வேணா இவங்கிட்டே கேளுங்க. இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே கூட்டு போனது இல்ல சார். ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார். இவ போய் சொல்ற சார், இந்த 4 வருஷத்துல வீட்டுல இருந்ததை விட வெளியில சுத்தம் தான் சார் அதிகம் சார். இவ ஒரு நாளாவது இவ கையால சமைச்சு சாப்பாடு போட்டு போடலான்னு கேளுங்க சார். சார் சமைச்சு எப்படி சார் கையால போட முடியும்? சமைச்சு வேணா வச்சுட்டு போக முடியும். ஏன்? ஏன்னா எனக்கு நைட் டியூட்டி, அவருக்கு பகல். முதல்ல ரெண்டு பேரும் எங்க வேலை செய்றீங்க? கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன் சார். சாப்பிடுற சாப்பாடு முதற்கொண்டு வெளியில போய் தான் சார் சாப்பிடுறோம். வீட்டுல கிச்சன் ஒண்ணு இருக்குன்னு தான் சார் பேரு. கேட்டா பீசா பர்கர்லாம் இருக்கிறப்ப எதுக்கு பிரஷர் குக்கர்னு ரைமிங்கா வசனம் பேசுறா சார்? அதை விட கொடுமை என்னன்னா, இவ பிறந்த நாளைக்கு நான் செலவு பண்றது நியாயம், இவ தங்கச்சி பிறந்த நாளைக்கு நான் தான் செலவு பண்ணு சொல்றா சார். அது என்ன சார் நியாயம்? அடப்பாவி, மச்சினிச்சிக்கு செலவு பண்றதுக்கு இப்படி தயங்குறான். நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. இவன்ட்டு கேளுங்க, கல்யாண நாள் எப்போன்னு சொல்லிட்டு கேளுங்க சார். அது வந்து சார் இல்ல சார், ஒரு கல்யாண நாள் கூட தெரியல. இவன் கூட எப்படி சார் வாழ முடியும்? அச்சோ, இதுங்க சண்டையில நம்ம கல்யாண நாள் மறந்து போச்சே. போகும்போதே வர சொல்லி வர விட்டா. ஜேட்டையா, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், நான் வீட்டுக்கு போடலாம், அப்புறம் எனக்கு டைவர்ஸ் ஆயிடும். நான் அலெக்ஸ் சார் கிட்ட சொல்லிடுறேன், அவர் வந்து என் டியூட்டி பாக்கட்டும், அவர் டியூட்டியை நான் வந்து பாத்துக்கிறேன். இவங்களை என்ன இதுன்னு பாத்துக்க. சரி, அப்படி கொஞ்சம் ஓரம் போயிருங்க. சரிங்க சார், விசாரிக்கிறேன். ஓகே சார். வணக்கம். என் பேர் சாணி. என்னது சானியா? சாணி சாணி இருக்கு சார், நானே சொல்றேன் சார். அவர் பேர் ஜானகிராம, அது ஸ்டைலா சுருக்கி ஜானின்னு வச்சுக்கிட்டாரு. ஓ, ஆனா அவருக்கு ஜா வராது, அதுதான் உங்களுக்கு அது சாணின்னு கேட்டிருக்கு. இருந்தாலும் சாணி தான், ஆனா அவர் பேரு ஜானி சார். நான் சினிமாவில் டைரக்டரா இருக்கேன், புதுசா ஒரு படம் பண்ண போறேன் சார். அதுக்கு ப்ரொடியூசர் ரெடி, டெக்னீஷியன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி, லொகேஷன் ரெடி சார், எவ்ரிதிங் ரெடி. ஆனா கதை தான் சார் ரெடி ஆகணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா அதுவும் கிடைச்சிரும் சார். யோ, நானே சம்ம கான்ல உட்கார்ந்து இருக்கேன், என்கிட்ட வந்து கதை சொல்லு அதை சொல்லு. பையா சார், நான் பெருமைக்காக சொல்லலை சார். காதலுக்கே பேர் போன அம்பியாபதி அமராவதி, லைலா மஜ்னு, முருகன் ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் அப்படியே பொறந்து வந்த மாதிரியே இருக்கீங்க. அம்பிகாவதி அமராவதி, லைலா மஜ்னு, அது யார்? முருகன் ஐஸ்வர்யா சார். காதல் படத்துல வெளிய சொல்ல முடியாது. போட்டுட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்றியா? கலைஞர்களுக்கு சிறையில தாண்டா ஸ்கிரிப்ட் சிறப்பா வரும். வெளியில போறப்ப வெற்றியோட போற. ஒரு நாலு நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதென்ன சத்திரமா? போட வெளிய. ஓகே ஓகே. தைரியமாக குண்டி மனிதன் தானா, மனிதன் தானா? இல்லை.
சொல்றா மாப்பிள்ள உள்ளதான் இருக்கேன். எவனு கண்டுக்க மாட்டான் மாப்பிள்ள, ஏழரை எட்டி பாக்குது, எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்பிள்ள. உனக்கு தெரியுமா ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்பிள்ள, இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறான் எல்லாம், மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறான் எல்லாம். அது எப்படி அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரே பண்ணி தராங்களாம்டா, பத்து பைசா செலவு இல்லாம உடம்பு பின்னு ஏத்துறதுக்கு இந்த இடம் தான்டா லாய்க்கு. நான் என்ன கதையா சொல்றேன், வைன வைடா போன. பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. பா சிட்டு சிக்கன் இருக்கா, தள்ளிட்டு வந்துட்டியா? ஏய் மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு, இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இனிமே இவன் பேச கூடாது. சார் இனிமேல் பேசவே மாட்டேன் சார். என்னைய சொல்ற, செத்துட்டேன் சார். இப்ப என்ன பண்றது, வழக்கமா என்ன பண்ணுவோம், அவன் நம்மளை தாக்க வந்தான் அதனால என்கவுண்டர்ல போட்டேன்னு சொல்லி கேச முடிச்சிருவோம். எடுங்க சார் துப்பாக்கி. அங்கதான் வந்துட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். வணக்கம் சார். என்ன சொல்லுங்க, ஒன்னு விஷயமா ஒரு கேஸ் கொடுக்கணும். அந்த சார பாருங்க. ஹலோ, அங்கதான் வந்து. வணக்கம் சார். புரிஞ்சுங்க. வணக்கம். ஆமா, நீங்க பாவுசி திரல தானே இருக்கீங்க. நீங்க கூட உங்க அண்ணன் பசங்களுக்கு வாடகைக்கு ரூம் வேணும்னு கேட்டு வந்திருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? வணக்கம் ஐயா. ஆமாம்மா, நீங்க அந்த ஐயாவை பாருங்க. சரிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பொண்ணு விஷயமா கேஸ் கொடுக்கணுங்க. எஸ் ஐயா வர சொல்லு. சரிங்க சார். ஐயா என் பொண்ணு அப்பாவியா, அந்த படுவாவை பசங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஐயா, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சார். சார் உள்ள கூப்பிடுறாரு, வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன் சார். நாளைக்கு என்ன நாள் தெரியும்ல? தெரியும் சார், பாபர் மசூதி இடிச்ச நாள் சார். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க இது, என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹலோ ஐயா வந்திருக்காரு, நீங்க பாட்டு கத்திட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க என்ன பிரச்சனை சார். என் பொண்ணு யார்கிட்டயோ ஏமாந்துட்டா சார், கேட்டா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா சார். என்னமா அவர் சொல்றது உண்மையா? ஆமா சார். அவன் யாரு என்னன்னு சொல்லு, அவனை கூப்பிட்டு நாலு தட்டி தட்டி அவனை கட்டி வைக்கிறேன் சார். எங்க வீட்டு மொட்டை மாடியில மூணு பேச்சுலர் பசங்களுக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன் சார், அவனுங்கதான் சார் ஏதோ பண்ணிட்டானுங்க. நானே வந்து எங்க அண்ணன் பையனுக்காக உங்கள்ட்ட வாடகை கேட்டேன், பேச்சுலர் பசங்கன்ட்டு தரமாட்டேன்ட்டீங்க, இப்ப எப்படி விட்டீங்க? என்னமா அவர் சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, உண்மைதாங்க. அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க, 3000 ரூபாய் வாடகைக்கு பதிலா 15000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாங்க, அதனால விட்டாங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சு வீடு கட்டு வந்தா அவனுக்கு இல்லைங்கிறது, ஏன்னா வீட்டுல புள்ள இருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கழட்டி விட்டுற வேண்டியது.
எவனாவது காசை கூட கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நின்னா அவன்கிட்ட விட்டு விட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்க வேண்டியது என்ன? என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, அந்த பையன் பேர் என்ன? சுந்தர், ராமு, சிவா. சார், என்னமா மூணு பேர் சொல்ற? மூணு பேருமா? ஆஹா, அதுல ஒருத்தன் தான் சார். அந்த மூணு பேர்ல ஒருத்தன் சொல்ற, அவன் பேர் யாரு சொல்லு? அதுதான் சார் தெரியல. என்னதான் நடந்துச்சு சொல்லு. ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில காயப்பட்ட துணி எடுக்க போனேனா திடீர்னு கரண்ட் கட் ஆயிருச்சு. அப்புறம் கரண்ட் வந்துருச்சு. அந்த கேப்ல தான் சார் இதுவும் நடந்துருச்சு. அடச்சி, சும்மா அழுவாத. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம் ஆகுதியா? 3 மாசமா என்னதான் பண்ணீங்க? இப்பதான் அந்த பொண்ணு முழுகாம இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டை வாடகைக்கு விட்டீல, இப்ப உங்க பொண்ணு வாழ்க்கை பறி போயிடுச்சே. அந்த பணம் வந்து உங்க பொண்ணு வாழ்க்கைய திருப்பி கொடுத்துருமா ஐயா? இதோ பாருமா, கஷ்டப்படுறவன் காலிச்சிருந்தானா உன் பொண்ணை கையோட தான் கூட்டு போயிருப்பான். இப்படி கை கழுவி விட்டு இருக்க மாட்டான். அவன் உன் உடம்பு தாமா விரும்பிருக்கான், உன்ன விரும்பலமா, தெரியுதா? எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பொண்ணுக்கு கட்டி வைங்க. உங்களதான் நம்பி வந்திருக்கான். அவங்க வீட்டுக்கு ஒரு பிசி அனுப்பி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க. சரிங்க. வணக்கம் சார். இருக்காரு சார். என்ன நீங்க வந்திருக்கீங்க சார்? தங்கராஜ் டியூட்டியை நான் பார்க்குறேன், அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையா? என் டியூட்டியை அவர் பார்க்குறேன்னு சொல்லிட்டார் சார். சரி, உங்களுக்குள்ளே எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் நைட்டுக்கு மட்டும் ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே ஷியோர் சார். நம்ம சரௌண்டிங்கில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஷியோர் சார், அண்டர்ஸ்டுட் சார். தங்கராஜ் சொன்ன டிவோர்ஸ் கேஸ் இது. இங்கே வாங்கப்பா சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? எனக்கு இவங்க கிட்ட இந்த டைவர்ஸ் வேணும் சார். டைவர்ஸா? அதுக்கு கோர்ட்டுக்குள்ள போனோம், இங்க எதுக்கு வந்தீங்க? அதான் சார், வக்கீல் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வர சார். ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுங்க. அவன் பழப்புக்கு அவன் பாக்குறான் சார். வரும்போது கூட அடிச்சு பாருங்க சார், எவ்வளவு பெரிய காயம் பாருங்க சார். பெரிய காயம் தான், ரொம்ப பெரிய காயம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது சார். புள்ள குட்டி எதனா இருக்கா? இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் நடக்கவே இல்லை சார். சார், நைட்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டு குழந்தை வேணுன்றதுக்காக பகல் எல்லாம் கோயில் கோயிலா சுத்துறேன் சார். ஆனா இவன் ஒரு நாள் நைட் டியூட்டி பாத்துட்டு கோவிலுக்கு வானா வர மாட்டேங்கா சார். சார், என்னால நைட் டியூட்டி பார்க்க முடியாது சார், பார்த்தா தூக்கம் வந்துடும். சரி சரி. ஆமா, உனக்கு என்ன டியூட்டி டைம் சார்? எனக்கு பகல் டியூட்டி சார். காலைல 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவேன் சார். உனக்கு? எனக்கு நைட் டியூட்டி சார். சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு காலைல 8 மணிக்கு வந்துடுவேன் சார். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுல இருந்ததே இல்ல? ஆமா சார். அப்புறம் எப்படியா குழந்தை பிறக்கான்? ஏய், ஒண்ணு அவளுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைம் நீ மாத்திக்கோ. அப்படி இல்லனா அவனுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைம் நீ மாத்திக்கேமா. என்னால மாத்த முடியாது சார். அவன வேணா மாத்திக்க சொல்லுங்க சார். என்னால மாத்த முடியாது சார். அவள மாத்த சொல்லுங்க சார். இவனால மாத்த சொல்லுங்க சார். என்னால மாத்த முடியாது சார். அவள மாத்த சொல்லுங்க சார். நீ மாத்து. ஏய், நீ மாத்து. நீ மாத்து சார். நிறுத்து. ஏட்டையா, இது ஒண்ணும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. எஃப்ஐஆர் போட்டு துரத்தி விடுங்க. சரிங்க, போட்டோ போய. என்ன கேஸ் சார்? ஓடி வந்த கேஸ் சார். இதெல்லாம் ஒரு கேஸ், முடிச்சு அனுப்பிச்சு போட்டோம். சரி சார், ஓகே. ஹேய் சார், ரெண்டு பேரும் வாங்க. சொல்லுங்க சார். பேர் என்ன? விருமாண்டி. நான் இல்லை சார். விருமாண்டி, வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா அண்ணாச்சி? என்னை விட வயசு கம்மி தான் தம்பி, இருந்தாலும் அண்ணாச்சு.
நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன் டல்லா இருக்கிறீங்க? போலீஸ்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்றேன் தந்த பாதக்கன் சிவாஜி மூன்று மகன் ரஜினி, என் தம்பி சிங்கம் சூர்யா. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க அண்ணாச்சி. நானும் போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சு. வர லைன் ஆஃப் ரிட்டர்ன் மைஷன். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே. பையங்க யோ, என்னையா பெரிய அதிகாரிய போய் போயா வாயான்னு சொல்ற? நான் பேசிக்கிட்டு இருக்குல்ல, நீ கூப்பிட்டா வருவாரா? ரைட், ஒன்னதாண்டா கூப்பிட்டேன். ஒன்னு வரங்க. சரி சரி, இரு நாங்க பேசி முடிச்சுட்டு நேர் இருந்தா வார. இவங்க யாரு? நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா? என்ன முழிக்கிறீங்க? லவ்வர்ஸ்னா பீச்சு பார்க்குன்னு போக வேண்டியான இங்க வந்து என்ன பண்றீங்க? ஓஹோ, போலீஸ் பாதுகாப்போட லவ்வா? அண்ணாச்சி நீ என்ன காதலுக்கு காவலா? போக போறியா இல்லையா? நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் அண்ணாச்சி, நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா? இல்ல இல்ல, அதுதான் இந்த விருமாண்டிக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்கா பிடிக்காது. சரி போ, நீங்க சொன்னா நான் செய்வேன். அண்ணாச்சி உங்களுக்காக தான் நான் போறேன். சொல்லுங்க. வந்து ஒரு நிமிஷம், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டீனருக்கு எப்படி போறது? ஏய், பஸ்ல போ, ஆட்டோல போ, சைக்கிள்ல போ, இல்ல நடந்து போ, இப்ப ஓடி போ. பொம்பள போலீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வரட்டுமா? விரும்பாண்டி கிளம்புறா. மா, நடந்தா என்னன்னு சொல்லுமா? எஸ்கூஸ் மி, ஒரு நிமிஷம். வண்டி சாவி இங்க இருக்கு. வண்டி எங்க இருக்கு? யோ, எங்க விட்டு அங்க போய் பாரு. சே, தண்ணி இனி போட்டு பாரு. இவ்வளவு கோபப்படுறாரு இருக்கும். நீ சொல்லு சார். நாங்க எந்த தப்பு பண்ணல சார். நாங்க ரெண்டு பேரும் சார். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. யோ, என்னையா பண்ற? என்னையா போயிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஊரு கேட்டவனே, உன் வண்டி உள்ள இருக்கியா? என் வண்டி உள்ள இருக்கா? ஆமா. அப்புறம் இது யார் வண்டி? எஸ்ஐ வண்டியா? என் வண்டி நினைச்சேன் சார். என்ன தள்ளாதங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் உள்ள பைக்க விட்டு வெளியே தேடினா எப்படி கிடைக்கும்? நான் தான் தெரியாம தேடினா நீங்களாச்சும் சொல்ல கூடாதா? என்னை விட நீங்க சுத்த கேனையில இருப்பீங்க போயிருக்க. ஸ்டேஷன்ல வந்து யோவேலே சார், இவனை தூக்கி வெளில போடு. சரிங்க சார். என்ன கடைசியா வந்த நம்பர் எடுத்துக்கொடு. ஏ,
உனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதா? டச் போன் எனக்கு தெரியாது. மிஸ் கால் லாஸ்ட் நம்பரா? இல்ல இல்ல கடைசி நம்பர். தேங்க்ஸ் அண்ணே, நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். மாதா கோயிலா? மாதா கோயில் இருந்துச்சு. கிரவுண்ட் இருந்துச்சாடா? ஆமா இருந்துச்சுன்னு அண்ணே தம்பி பாத்துருக்கான். கிரவுண்ட் இருந்துச்சா? பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். டேய், திருச்சியில கே கே நகர் காமராஜர் சாலையில உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்களேடா. திருச்சியா? அடடா, இது தெரியாம சென்னையில இருக்கிற கே கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன். மானங்கட்ட மடச்சாம்பிராணிகளா, உடனே திருச்சிக்கு வாங்கடா. வரட்டானே? வாங்கடா. டேய் அண்ணன் திருச்சியில இருக்கறவன், வாங்கடா திருச்சிக்கு போலாம். வா. ஏ, திருச்சியில உள்ள கே கே நகருக்கும் காவல் நிலை. மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலை. காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. எவ்வளவு நேரம் மூஞ்சி ஆட்டினே இருப்ப? போகல. அனைவருக்கும் இராப்பொழுது வணக்கங்கள். என்ன வண்டல ஜீவா, வேடிக்கை பார்த்து நிற்கிற? போ. வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோடு. நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏ பி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லயே பிணாத்துறான். காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. அது எட்டேகால் லட்சணமே, இமநேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது என்று அவ்வையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா, அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறீங்க? பிடிச்ச சார், பஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுறா சார், சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலேயே இருந்துக்கடா. இல்லாதயா பேர் சொல்லாரு? பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரோசீட். எந்த ஊரு? ஸ்டார்ட். முக்கண் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டினை மணக்க சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக்குத, எப்படி போஸ்ட் கால் எழுதுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசிக் கவிஞன் பாரதி, அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை. ஐயா ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க, வரேன்.
முருகன் கையில் இருப்பதா அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்ற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா. நான் இந்த ஆளு பேசி பேசி நான் தயாராயிட்டேன். வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டது இல்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருனா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா, நான் யாரையும் வலிகல, நீ வா. ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றிவிட்டது போல. இறையனாரே அவ்வாறு அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திரம்? யாம் வருகிறோம் பித்தா பிறை சூடி. குந்தே வேணப்பா, இப்படி பண்ணு. ஓ, அமர சொல்லுகிறீர்களா? அட்டதாம்பா ஆரம்பத்துல சொல்லுகிறேன். அமருங்கள் என்ற வார்த்தைக்கு வக்காரு குந்திக்கோ என்ற பதங்கள் தமிழ் அகராதியிலேயே கிடையாதே. அவனுக்கு ஒரு ஊர்ல பேச வராதா? இம்மென்னு முன்னே 700 வரிகள் பேசுவேன், பேசட்டுமா? ஓனாப்பா, ஏற்கனவே டரியல் ஆகுது. இந்த டரியல் என்ற வார்த்தை ஐயப்பசாமி, நீதான் என்ன காப்பாத்தினா? ஐயப்பசாமி தமிழ் அறியாதவர். இந்த மாதிரி 4 கேஸ் வந்துச்சு, டேஷனை ஊத்தி மூட்டு போடுவானுங்க. அப்பால நம்ம பாடு கொண்டாட்டம் தான். ஒரு கணமும் சொம்பீராத என்னை அநியாயமாக இப்படி அமர வைத்திருக்கிறார்களே. சரி, பொறுமையாக இருப்போம். ஐயா அமர்ந்திருப்பவரே, அப்பாடா, அப்படி அடித்து வைத்த அணு போல் அசையாமல் உங்களை அமர வைத்திருக்கிறார்களே, அப்படி தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன? அதை தங்களுக்கு ஆட்சேபம் இல்லாவிட்டால் அடியனிடம் அறிவிக்கலாமா? சொல்லியா. நான் கேட்க கேட்க நீங்கள் பேசாமல் இருப்பதை பார்த்தால் தாங்கள் வேற்றுமொழிக்காரரோ என்று நான் ஐயுறுகிறேன். ஆரம்பிச்சிட்டியா? அவன் வேற்றுமொழிக்காரன் கிடையாது, தமிழன் தான். இப்ப மட்டும் இல்ல, நீ எப்ப கேட்டாலும் அவனால் பதில் பேச முடியாது. ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்தே வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. என்ன இரும்பு இதயம் ஐயா உமக்கு? வாய் பேச முடியாததற்கு வழக்கா? வாய் பேச முடியாததுக்கெல்லாம் கேஸ் போட்டுருக்கு நாங்க. என்ன லூசா, அவன் என்ன பண்ண தெரியுமா? முனுசாமி தேர்தல 3 பவுன் நகையை திருட்டு இருட்டுல எரும மாட்டு மேலேறி இன்ஸ்பெக்டர் வீட்டுல விழுந்துட்டான். அவர் தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. யோ, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசினேன்னு வச்சுக்கோ, இந்த பாத்தியா ஒன்னையே பாத்துட்டு இருக்கான். நீ ஏதோ அவனை திட்ட நினைச்சுக்கிட்டு உன் குரலை கடிச்சிருக்க. நாங்களே அதுக்கு பயந்தாயே அவனை விசாரிக்காம உட்கார வச்சிருக்கோம். ஒருத்தன் பேசியே கொள்றான், ஒருத்தன் பேசாமலே கொள்றான். என்ன புழப்படாது.